அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அதிமுக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துகிட்டு இருக்க நிலையில தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலின் இதை வைத்து ஒரு புது ஸ்கெட்ச் போட்டுருக்கா தகவல் வந்திருக்கு. அது குறித்த செய்தியை இந்த வீடியோல பாக்கலாம். அதிமுக உடைய பொதுக்குழுவை தற்போதைக்கு நடத்தக்கூடாது, தள்ளி வைத்தே ஆகணும் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையா அறிவிச்சிருந்த நிலையிலையும் கூட இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல உங்க பொதுக்குழுவை நடத்தியே ஆகணும்னு ஒத்த காலை இல்ல ஒத்த தலையிலேயே நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த விவகாரம் அதிமுக அப்படிங்கறத தாண்டி தமிழக அரசோட கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதிமுக உடைய பொதுக்குழு கூட்டம் ஜூன் 23 நடத்தப்படுறது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில அந்த பொதுக்குழுல ஒற்றை தலைமை குறித்து, அதுவும் எடப்பாடி பழனிசாமியே ஒற்றை தலைமை ஆகிறது குறித்து முடிவெடுக்கப்படுறதா இருக்கு அப்படிங்கிற தகவல் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில ஜூன் 16 பொதுக்குழுல ஒற்றை தலைமை குறித்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாரு. ஆனா ஜூன் 20 இன்னைக்கு வரைய எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஓ பன்னீர்செல்வத்துடைய இந்த ஒரு கருத்துக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கப்படல. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவருடைய தரப்புக்குமே அதிமுக நிர்வாகிகள் மாறி மாறி போய் பேசுறாங்க, மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவருக்கு ஆதரவாகவும் இன்னொருக்கு எதிராகவும் பிரஸ் மீட்டுகளை வச்சு கருத்துக்களை வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி நடக்கிற இந்த பிரச்சனையில அதிமுக குழுவே ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிரிவுகள் மாதிரி எதிராளிகள் மாதிரியே ஆயிட்டாங்க. இந்த நிலையில பொதுக்குழுவை கூட்டுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஜூன் 20 காலையிலேயே வானகரத்தை அடுத்து இருக்கிற திருமண மண்டபத்துல அந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டு வந்திருக்காங்க. இதுக்கிடையே ஓ பன்னீர்செல்வத்துடைய வீட்டுக்கு வெளியே செய்தியாளர்களை சந்திச்ச கட்சியுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் சொல்லும் போது, அம்மா ஏற்கனவே அதே திருமண மண்டபத்துல கட்சியுடைய பொதுக்குழுவை நடத்திருக்காங்க, அப்பெல்லாம் நடத்த முடிஞ்சிட்டு இப்போ இடப்பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சிறப்பு விருந்தினர்களை அழைக்காம இருக்கிறது ஏற்புடையதா இல்ல. முன்னறிவிப்பு இல்லாம சில கட்சியுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஒற்றை தலைமை குறித்து கருத்து தெரிவிச்சாங்க. இது அதிமுக உடைய நிர்வாகிகள் மத்தியில பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற சூழல் உருவாயிருக்கு, இதையடுத்து அமைதி காக்குமாறு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கேன். இந்த அசாதாரண சூழல நடைபெற இந்த பொதுக்குழுவோட அஜெண்டா உள்ள தகவல்கள் எதுவுமே தங்களுக்கு தரப்படல அப்படின்னு பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து என்கிட்ட முறையிட்டுட்டே வராங்க. கூட்டத்துக்கான அஜெண்டா உள்ளிட்டவற்றை நிர்ணயம் செய்துட்டு அதுக்கு பிறகுதான் பொதுக்குழு கூட்ட வேண்டும்னு சட்ட வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில செயற்குழு பொதுக்குழுவை ஒரு நாள்ல தள்ளி வைக்கலாம், அதுக்கு பிறகு செயற்குழு கூடி முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டினால நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் ஓ பன்னீர்செல்வத்துடைய தீவிர ஆதரவாளரான கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஒரு சில வழக்கறிஞர்களோட அதிமுக இருந்து நீக்கப்பட்ட பெங்களூரு புகழேந்தி டிஜிபி அலுவலகத்துக்கு போய் பொதுக்குழு நடக்கிற இடத்துல கலவரத்தை உண்டாக்குறதுக்கு எடப்பாடியோட ஆதரவாளர்கள் திட்டமிட்டிருக்கிறதா புகார் ஒன்று கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச பெங்களூரு புகழேந்தி செய்தியாளர்கள் கிட்ட சொல்லும் போது, ஏற்கனவே எங்க பொதுக்குழு நடக்கிற திருமண மண்டபத்துக்கு அருகே இருக்கிற இன்னும் சில திருமண மண்டபங்கள் எல்லாம் வாடகைக்கு எடுத்து அங்க ரவுடிகள் கொண்டு வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. பொதுக்குழு நடக்கிற அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருங்கிணைப்பாளரே பொதுக்குழுவை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்ட நிலையில தொடர்ந்து பொதுக்குழுவை நடத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு செய்யப்படுறது ரவுடிசத்தை காட்டுறதுக்கு மட்டும்தான். அதனால இதுக்கு காவல்துறை பொதுக்குழுவை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில ஜூன் 20 வானகரத்தில் இருக்கிற தனியார் திருமண மண்டபத்துல செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், சி வி சண்முகம், வேலுமணி, கடம்பூர் ராஜு, கரூர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரோடு பொதுக்குழுவுக்கு ஏற்பாடுகளை பார்வையிட்டிருக்கிறாரு துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி. அதுக்கு பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசிய கே பி முனுசாமி கிட்ட பொதுக்குழுவை தள்ளி வைக்குமாறு ஓ பன்னீர்செல்வத்துடைய கடிதம் குறித்து கேட்கப்பட்டது. அப்போ கே பி முனுசாமி பதில் சொல்லும் போது, பொதுக்குழுவுக்கான அழைப்பிதழ் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதிவு தபால் மூலமா அனுப்பி வைக்கப்பட்டது, அவங்க பெற்றுக்கொண்டதுக்கான ஒப்புதலுமே தலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கு, அதனால திட்டமிட்டபடி அதே மகிழ்ச்சியோடையும் எழுச்சியோடையும் கண்டிப்பா பொதுக்குழு நடைபெறும், இதுவரைய ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவை ஒத்தி வைக்குமாறு எழுதப்பட்டிருக்க கடிதம் குறித்து எனக்கு எந்த தகவலும் தெரியல, இந்த பொதுக்குழுவுக்கு ஒரு முன்னோட்டமா ஜூன் 14 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல இறுதியா பேசிய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், கடந்த 2 கொரோனாவால பொதுக்குழு நடக்கல, இப்ப பொதுக்குழு நடத்தப்பட இருக்கு, இந்த பொதுக்குழு வந்துட்டு கரெக்டா உள்கட்சி தேர்தல்கள் முடிஞ்ச பிறகு நடத்தப்பட இருக்கு, இதுல 2 முன்பு கூட தீர்மான குழுல ஒருங்கிணைப்பாளரை அமர்ந்து தீர்மானங்கள் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறாரு, அதுக்கான பதிவு இப்ப எங்ககிட்ட இருக்கு, இப்ப திடீர்னு ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கூறுறது எதுனாலும் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க அதிமுக உடைய பெரும்பாலான தலைவர்கள் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கட்சிக்காக கொடி தூக்கி வேலை செய்த பெரும்பாலான தலைவர்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த பொதுக்குழுவை ஒரு திருவிழா போல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக அதிமுகவும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஒரு சில சந்தர்ப்பவாதிகள் தங்களுடைய தேவைக்காக கட்சிக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்காது, கண்டிப்பா பொதுக்குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளரும் வருவாரு, இணை ஒருங்கிணைப்பாளரும் வருவாரு, பொதுக்குழுவோட முடிவை இருவருமே ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு
கே பி முனுசாமி பொதுக்குழுவை நடத்தக்கூடாதுன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல கே பி முனுசாமி பொதுக்குழு நடக்கிற இடத்தை பார்வையிட்டு எழுச்சியோட பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில ஒரே கட்சிக்குள்ள பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு நடக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இரு பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்குறாங்க. பொதுக்குழுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பன்னீர்செல்வமே எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதி இருக்கிறாரு. இந்த நிலைமையில அதிமுக அப்படிங்கிற கட்சியை தாண்டி 2500 பேர் கலந்து கொள்ற நிகழ்வோட சட்டம் ஒழுங்கு பத்திய எச்சரிக்கைகளையும் அரசும் காவல்துறையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. பொதுக்குழுவுக்கு எதிராக வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு அது விசாரணைக்கு வந்தா அரசாங்கத்துக்கிட்டையும் காவல்துறைகிட்டையும் பொதுக்குழு நடத்த ஏதுவான சூழல் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா நீதிமன்றம் கேட்கும். அதாவது இப்ப பொதுக்குழு நடக்கலாமா வேணாமாங்கிறத பத்தி முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு திமுக அரசுடைய காவல்துறைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்துல இந்த பொதுக்குழு நடத்தலாமா அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய உரிமையும் வருவாய்த்துறை கிட்ட இருக்கு. பொதுக்குழு நடக்க இருக்கிற வானகரம் மதுரவாயல் தாலுக்காக்குள்ள வர பகுதி. மதுரவாயல் வட்டத்துல மதுரவாயல், வானகரம், நுளம்பாக்கம், போரூர், நெற்குப்பம், வலசரபாக்கம், ராமாவரம், காரம்பாக்கம் ஆகிய பகுதிகள் வருது. இந்த பகுதிகளில் பொது நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதுல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு மதுரவாயல் வட்டாட்சியர் தான் பொறுப்பேற்கணும். இதே நேரத்துல வானகரத்தில் நடக்கிற இந்த பொதுக்குழுல 2500 பேர் வரையே கூட இருக்கிறதால அது பத்தி ஆய்வு செஞ்சுட்டு வராரு மதுரவாயல் வட்டாட்சியர் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது. அதே நேரத்துல இதால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்னு உளவுத்துறையும் கிரவுண்ட் ரிப்போர்ட் தயார் செய்து மேலிடத்துக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உளவுத்துறை அடுத்த வருவாய்த்துறையினோட ரிப்போர்ட் இப்ப முதல்வர் ஸ்டாலின் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வத்துடைய தீவிர ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ உளவுத்துறையில இருக்கிற உயர் அதிகாரிகளோட நல்ல தொடர்புல இருக்கவரு. அவர் இந்த பொதுக்குழு நடந்தா கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறை கிட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இருவருக்குமான இந்த பஞ்சாயத்து தற்போது தமிழகத்துடைய முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கையில வந்திருக்கு. இந்த பொதுக்குழு நடந்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறது தகுந்த காரணங்களோட நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழக அரசு இந்த பொதுக்குழுவை தடை செய்து வானகரம் திருமண மண்டபத்துக்குள்ள யாரையும் நுழைவிடாம பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் உடனடியா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னமலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.